பாரத பிரதமரின் வருகையால் தமிழகத்தில் புதிய சகாப்தம் உருவாகப் போகிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களும் 7-8-15 அன்று கோயஸ் தோட்டத்தில் சந்தித்து பேசியதை அரசியலாக்க நாம் விரும்பாவிட்டாலும் தமிழக மக்கள் நலன் கருதி இருவரும் இணைந்து செயல்படுவதன் மூலம் தமிழகத்தில் பதிவு சுகம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வலம் வரும் தீய சக்திகளை சட்டமன்ற பதவி படிக்கட்டுகளை ஏறவிடாமல் தடுத்து நிறுத்திவிடலாம். ஆகவே அதிமுக பாஜக இணைந்த புதிய சகாப்தத்தையே பெரும்பாலான தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கைத்தறி நெசவாளர் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவரது இல்லத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கைத்தறி நெசவாளர்கள் விழா முதல் முறையாக சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை 7:30 மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் சென்னை புறப்பட்ட பிரதமர் மோடி காலை 10:30 மணிக்கு மீனம்பாக்கம் விமானம் நிலையம் வந்தடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக கவர்னர் கே ரோசையா, முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் காலை 11:00 மணிக்கு சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் கைத்தறி நெசவாளர்கள் விழாவில் கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சி முடிவடைந்ததும் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி போயஸ் கார்டனில் உள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு வருகை தந்தார். போயஸ் கார்டன் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் ஜெயலலிதா வரவேற்றார். பின்னர் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம், காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை, மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கச்சத்தீவை மீட்பது, சரக்கு சேவை வரியில் இருந்து பெட்ரோலிய பொருட்களுக்கு விலக்கு அளிப்பது, தீபகற்ப நதிகளை தேசியமயமாக்குவது, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு தமிழக நலன்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் ஜெயலலிதா வழங்கினார். இரு கட்சிகளும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பணியாற்றினால் தமிழக மக்கள் வளமான வாழ்வை பெறுவார்கள். தமிழகத்தில் புதிய சகாப்தம் நிச்சயம் உருவாகும். நன்றி, வணக்கம்.